வணக்கம் ஆசிரியரின் உடன் பிறப்புகளே, ஒரு அருமையான தலைப்பை பற்றி சிந்திப்போம். அதாவது, மனிதனை விட மாடு மேலானதா? அந்த தலைப்பை பற்றி பேசுவதற்கு முன்னால் இன்றைய குரல் சிந்தனை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதிகாரம் 43, அறிவுடைமை. குரல் எண் வந்து 421. அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கலாக அறன். அறிவு ஒரு சிறந்த கருவி, ஆயுதம். அது வந்து எதிரிகளால் தாக்க முடியாத ஒரு கோட்டை சுவர் போன்றது அப்படின்னு ஐயன் வந்து அறிவினுடைய பெருமையை இந்த குரலில் அருமையாக விளக்குகிறார். இப்போ அனைவரும் சிந்திக்கணும். கத்தியை தீட்டாது புத்தியை தீட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி அறிவு ஒரு மனிதனுக்கு மிகவும் அவசியம். அதனால தான் தந்தை பெரியாரும் சொல்லுவார், மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. மற்ற அழகெல்லாம் வந்து அழகே அல்ல, அறிவு அதுதான் சிறந்த அழகு. அதை வந்து நாளும் நாம் என்ன செய்யணும், அந்த ஆயுதத்தை பட்ட தீட்டணும், கூர் தீட்டணும். அதுதான் வந்து ஒரு மனிதனுக்கு அழகையும் பெருமையும் தரும். இப்போ அந்த வகையில் இன்றைக்கி இந்த மாடு மனிதனை விட பெரிதா அப்படிங்கிற தலைப்பில் கொஞ்சம் பேசுவோம். அன்று பள்ளிக்கு காலதாமதமாக லேட்டாக வந்த பையனை, ஏடா எருமை மாடு நேரங்காலமே வரமாட்டியா, நேரத்துக்கு வரமாட்டியா அப்படின்னு ஆசிரியர் திட்டுறார். அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், ஆடு மாடு மாடு என்றைக்கு சார் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்குது, மனுஷன் தானே சார் பள்ளிக்கூடத்துக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னான். என்னடா நீ ஏற்று பேசுகிற, என்னைவே ஏற்று பேசுகிற, சரியான நேரத்துக்கு வான்னு சொன்னால் அதற்காக நான் வந்து திட்டினா நீ இப்படி சொல்கிற அப்படின்னு அவர் சொன்னார். சார், மனிதனை விட மாடு எவ்வளோ சிறந்தது சார் அப்படின்னு அவன் மீண்டும் சொன்னான். எதை வச்சுடா சொல்கிற அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். இப்போ மாடுகள் வந்து என்ன செய்கிறதில்ல, இந்த மாதிரி பள்ளிக்கூடம் போகிறதில்ல, தன்னுடைய சந்ததியை உருவாக்குறதில் வந்து மனிதர்கள் மாதிரி கிடையாது. அது வந்து நிறைய சொத்து சேர்த்து வைக்கிறதில்ல, இந்த மாதிரி படி படின்னு சொல்கிறதில்ல, வீட்டு பாடம் எழுதிட்டு வாங்கலாம் சொல்கிறதில்ல சார் அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னான். அப்புறம் ஏன்னா இவ்வளோதானா, இதுக்கு போய் வந்து நீ மாடு பெருசுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். அவன் சொன்னால், மாடு வந்து சிகரெட் குடிக்குதுங்களா, மது குடிக்குதுங்களா, அதெல்லாம் இல்லை இல்லை. அதனால் மாடு வந்து ஒரு இயற்கையான உணவை உண்டு, ஆரோக்கியமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னான். அவருக்கு அது சரின்னு தான் பட்டுது. மனிதர்கள் தான் வந்து என்ன செய்கிறாங்க, பல பல பழக்கங்களுக்கு புகையலை போடுறாங்க, சிகரெட்டு குடிக்கிறாங்க, பீடி குடிக்கிறாங்க, மது அருந்துறாங்க. இப்படியான பழக்க வழக்கங்கள்லாம் வந்து மனிதரத்தில் தானே இருக்குது, மிருகங்கத்தில் இல்லை இல்லை அப்படின்னு அவன் விளக்கி சொன்னான். ஆசிரியருக்கு அது நல்லா உரைச்சிது. என்னடா இது இவ்வளோ புத்திசாலித்தனமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலும் சொன்னான், அது மட்டுமல்ல சார், இப்போ மாடு வந்து என்றைக்காச்சும் ஆஸ்பத்திரிக்கு தானாக போயிருக்குதா, ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைக்கு போயிருக்குதான்னு கேட்டான். மாடு என்னைக்கடா போயிருக்கு, அவங்க வந்து அவனுடைய உரிமையாளர் தான் வந்து என்ன செய்வாங்க, மாட்டை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போவாங்க, உடம்பு சரியில்லை, சரியாக தேனி தீங்கலை, சரியாக பால் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் மருத்துவர் தான் வந்து மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போவாங்க, உரிமையாளர் தான் அழைச்சிட்டு போவாங்க, மாடு தானாக போகிறதில்ல அப்படின்னு அவர் சொன்னார். ஆமாம், இப்போ வந்து மாடு வந்து பல்வேறு நோய்களால், மனிதனுக்கு பாருங்கள் எத்தனை எத்தனை விதவிதமான நோய்கள், பல வைரஸ்னால நோய்கள், மனிதனுக்கு தான் வந்து ஆசை இருக்குது நம்ம நீண்ட நாள் வாழணும் அப்படின்ட்டு. விலங்குகள் மாடுகள் அப்படி இல்லை, அது எவ்வளோ நாள் வாழ முடியுமோ அவ்வளோ நாள் வாழ்ந்து மறுத்து போகும், அது இயற்கை. அது வந்து ஒரு செயற்கையான வாழ்வை எதிர்பார்க்கறதில்ல. ஆனால் நம்ம மனிதர்கள் வந்து ஆக்சிஜன் கொடுத்து பிராணவாயு கொடுத்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாள் வாழணும்னு ஆசைப்படுறோம். அது வந்து ஒரு சிறப்பு தான், எவ்வளோ நாள் நம்மளால் வாழ முடியுமோ வாழ்ந்து மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மனிதர்கள் வாழ்கிறோம்.
இருந்தாலும் சில செய்திகளை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் மனிதர்களுக்கு உண்டான மருத்துவமனைகளை விட விலங்குகளுக்கு மருத்துவமனைகள் கம்மியாக தான் இருக்குது? நம்ம கால்நடை மருத்துவரே சொல்கிறாரு, மனுஷனை விட மாடு பரவாயில்ல சார் அப்படின்னு அவர் சொல்கிறார். மாடுகளுக்கு அவ்வளோ நோய்கள் வந்து ஒன்றும் பெருசாக வர்றதில்லை அப்படின்னு அவர் சொன்னார். ஆக மாடுகள் வந்து என்ன செய்யுது, தனக்கு உண்டான இயற்கையான உணவுகளை தான் உண்ணுது. பயிர் மேயுது, புழுத்தட்டு மேயுது, தண்ணீர் குடிக்குது நேரத்துக்கு. ஆனால் மனிதன் அப்படி செய்யறதில்லை. நம்முடைய சுவைக்காக விதவிதமான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து எது என்னமோ சேர்த்து என்னென்னமோ சாப்பிட்றாங்க, கண்டதையும் சாப்பிட்றாங்க, கண்டதையும் குடிக்கிறாங்க. ஆனால் விலங்குகள் அப்படி இல்லை, அது சில விஷயங்களை செய்திகளை அது பின்பற்றுது, அதனால் அது மேலானது அப்படின்னு ஒரு கால்நடை மருத்துவரே சொன்னார். அடுத்து அவன் சொன்னால், அது மட்டுமல்ல சார், மாடுகள் என்றைக்காவது கோயிலுக்கு போயிருக்கான்னு கேட்டான். ஆமாம், மாடு எங்கடா கோயிலுக்கு போகும், மனுஷன் தாண்டா கோயிலுக்கு போவோம் அப்படின்டா. அப்புறம் மாடு மட்டும் ஏன் போகிறதில்ல அப்படின்னு அவன் சொன்னான். நீயே சொல்கிற அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். மாடு வந்து கோயிலுக்கு போவான், மனிதர்கள் வேணால் வந்து என்ன செய்வாங்க, கோயிலுக்கு அழைச்சிட்டு போவாங்க. அவன் கோயிலில் வந்து அந்த மாட்டுக்கு சிலையெல்லாம் வச்சுருக்குறாங்க, அதையும் வணங்குறாங்க. ஏன்னா மாடு வந்து மனிதனுடைய நண்பன், புலவர்களுடைய நண்பன். அது வந்து உழவு தொழிலுக்கு மிகவும் பயன்படுது, அந்த உழவு தொழில் மூலமாக தான் மனிதனுக்கு உணவு கிடைக்குது. அதனால் வந்து மாட்டை வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு நண்பராக பார்க்குறாங்க, அதை நன்றி செலுத்துகிறாங்க. இப்போ மாட்டு பொங்கல் அப்போ அதுக்கு நன்றி செலுத்துகிறாங்க. ஆக மாடு வந்து என்ன செய்கிறதில்ல, கடவுளை வணங்குவதில்லை. மனிதர்கள் தான் வந்து என்ன செய்கிறாங்க, தன்னுடைய குறைகளையெல்லாம் போட்டு, எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, அவனால் தொல்லை இவனால் தொல்லை அப்படின்னு சொல்லி கடவுளிடத்தில் போய் முறையிடுறாங்க. ஆனால் வந்து மனிதன் வந்து மாடு வந்து என்ன செய்கிறதில்ல, கடவுளிடத்தில் போய் இந்த மாதிரியெல்லாம் வந்து எதையும் வேண்டுவதில்லை. இப்போ அதனால் அதுக்கு ஏதாவது ஆரோக்கிய குறைபாடு இருக்கா, அது கடவுளை நம்புறதில்லை. அதுவும் அந்த குறிப்பிட்ட காலம் வாழ்ந்து தான் மறிக்குது. அப்புறம் எதுக்கு மனிதன் மட்டும் வந்து எத்தனை எத்தனையோ கடவுளுக்கு விதவிதமான கடவுள்களில் தேடி அலைஞ்சிட்ருக்கிறது எதற்காக அப்படின்னு அவன் கேட்டான். அப்புறம் அது மட்டும் இல்லை சார், மாடு வந்து சாதி பார்க்குதா, மதம் பார்க்குதா அப்படின்னு சொன்னான். மனிதர்கள் தான் வந்து என்ன செய்கிறாங்க, நான் தாழ்ந்த சாதி, நான் உயர்ந்த சாதி, அவன் தாழ்ந்த சாதி, அந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் வந்து மாடுகள் இடத்துல விலங்குகள் இடத்துல கிடையாது சார். அவைகள்லாம் வந்து ஒன்றாக மேய போகுது, ஒன்றாக பழகுது. மனிதர்கள் மாதிரியான இந்த வேறுபாடுகள்லாம் வந்து மாடுகள் பார்க்குறதில்ல சார். அதனால் மாடுகள் மேலாங்க சார், என்னை வந்து நீங்கள் மாடுன்னு நான் ஒன்றும் கோச்சிக்க மாட்டேன், அதனால் நான் சந்தோஷப்படுறேன், மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஆக சில விஷயங்களை செய்திகளை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், ஆறறிவு படைத்த மனிதர்களை விட ஐந்தறிவு விலங்குகள், மாடுகள், பறவைகள், அவைகள் வந்து மேலானவையாக சில நேரங்களில் தோன்றும். ஆனால் உண்மை அதுவல்ல, மனிதர்கள் ஒரு அரிய பிறவிகள், ஒரு அற்புதம். மனித பிறவி, இந்த நாட்டில் நம்ம வந்து ஒரு மனிதனாக பிறந்தது என்பது ஒரு அரிய செயல், அற்புதமான செயல். ஆனால் எப்படி வேணாலும் நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது, இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை அனுபவித்து வாழ வேண்டும். அப்துல் கலாம் சொல்கிறார் இல்லையா, ஒரு மனிதனுடைய பிறப்பு வேணால் ஒரு சம்பவமாக இருக்கலாம், அது எல்லா பக்கம் நடக்கிறது, அது இயற்கை. ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். நாம் ஏன் அப்துல் கலாமை பேசுகிறோம், அவர் அது போன்ற ஒரு வாழ்வை வாழ்ந்தார். என்ன வாழ்வு வாழ்ந்தார், அறிவை வளர்த்து கொண்டார். அதற்காக பல சிரமங்களெல்லாம் பட்டிருக்கார். அதற்காகத்தான் நம்ம அறிவுக்காகத்தான் என்ன செய்கிறோம், அப்துல் கலாமையும் கொண்டாடுறோம், ஐயா தந்தை பெரியாரையும் கொண்டாடுறோம், மாமேதை அறிஞர் அண்ணாவை கொண்டாடுறோம், முத்தமிழ் அறிஞர் கலைஞரை கொண்டாடுறோம்.
அவர் மாதிரி எழுத முடியுமா பேச முடியுமா, வியந்து போகிறோம். அதனால தான் வந்து என்ன செய்கிறோம், அறிவு தான் மனிதனுக்கு ஒரு சிறந்த கருவி அப்படிங்கிறத அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். குழந்தைகள் இடத்தில் இதை வலியுறுத்த வேண்டும். யாரோ ஒருத்தர் பின்னாடி போயிட்டு படிக்காத மூடர்கள் பின்னாடி போயிட்டு மூட நம்பிக்கையின்பால் ஆட்பட்டு கிடந்தால் அது வந்து அறிவுக்கு பொருந்தாது, அது மனித சமூகம் என்றும் மேம்படாது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சிந்திப்போம். ஆக இந்த மனிதர்களை விட மாடு மேலானதா அப்படிங்கிற தகவல் திருக்குறள் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதுபோல் ஏராளமான தகவல்களுக்கு ஆசிரியர் நவசாமி யூடியூப் சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து சிந்திப்போம்.